He had brought his gospel life almost everything that was beneficial to mankind. Then the rest of humanity was just by this, and so no distinctive name was given to us. Sometimes, in trying to distinguish our people from others, we were called the enlightened, the Aryas, and the rest, the Milita. In bunch of thoughts, Hitler is for a Ipari. பச்சையாக ஆய்வுப்பொருளை ஏற்றுகிறார் கோல்வாக்கர். ஆரஸ்எஸ் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் கருத்துதான் மேலே சொன்ன கருத்து. இதைவிட பச்சையாக பார்ப்பன இனவெறி வேறொன்று இருக்க முடியுமா? மானமுள்ள தமிழர்களானாலும், சிந்திகளானாலும், குஜராத்திகளானாலும், வேறு எந்த மலையாளிகளானாலும், கன்னடக்காரர்களானாலும், தெலுங்கர்களானாலும், இந்த வேறு யாராவது இந்த ஆரஸ்எஸ்ஸில் இருக்க முடியுமா? ஆரஸ்எஸ்ஸில் கொள்கை கோமானாக போற்றப்படும் பாலராஜ் மதோ என்பவர் ஆரியர்கள்தான் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள். அவர்கள் இந்த நாட்டை ஆக்கிரமிக்க வந்தவர்கள் அல்ல என்று குறிப்பிடுகிறார். வரலாற்று உண்மைகளுக்கு தொடர்பில்லாத இந்த கருத்தை இவர் எடுத்துச் சொல்லி இது ஆரியர்களின் நாடு என்று நிலைநிறுத்துகிறார். ஆரியர்கள் இந்த நாட்டிற்கு அடைக்கலம் தேடி வந்த கூட்டம் தான் என்பதை மொஹஞ்சதாரோ ஹராப்பா கல்வெட்டுகள் இன்றும் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றன. இது உலகம் பூரா ஒத்துக்கொண்ட உண்மை. ரிக்வேதங்களில் உள்ள ஸ்மிருதிகளே இவர்கள் ஓடி வந்த கூட்டம் என்பதை காட்டிக் கொடுத்து விடுகிறது. இந்த கருத்தை மேக்ஸ் முல்லர் கூட ஒப்புக்கொண்டிருக்கிறார். வரலாற்று உண்மையே இல்லாத ஒரு கற்பனை மயக்கத்தில் இவர்கள் எப்படி இழந்து கொண்டு ஆரிய அங்காரத்தோடு அலைகிறார்கள் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். வர்ணாசிரம தர்மத்தையே பகிரங்கமாக நியாயப்படுத்தவும் இவர்கள் வெட்கப்படவில்லை. கோல்வாக்கரை பற்றி கூறியிருப்பது என்ன தெரியுமா? வர்ண வியாவஸ்தா என்று சொல்வதையே நமது மக்கள் இழிவு என்று நினைக்கிறார்கள். அது ஒரு சமூக அமைப்பாகும். சமூக ஏற்றத்தாழ்வு அல்ல. பிற்காலத்தில் தான் இது திருத்துக் கூறப்பட்டது. பிரித்தாளர் சூழ்நிலையில் இருந்திய பிரிட்டிஷார் தான் இப்படி பிரச்சாரம் செய்தனர். நான்கு சமூக பிரிவுகளும் அவரவர்கள் சக்திக்கேற்ற கடமைகளை செய்வதன் மூலம் கடவுளை வணங்கலாம் என்பதுதான் இதன் தத்துவம். பிராமணர்கள் தங்கள் அறிவுத்திறமையால் உயர்ந்தவர்கள், சத்திரியர்கள் எதிரிகளை அளிப்பதில் வல்லவர்கள், வாணிபம் விவசாய செய்பவர்கள் பைத்தியர்கள், தங்கள் தொழிலை செய்வதன் மூலம் சமூகத்துக்கு சேவை செய்பவர்கள் சூத்திரர்கள். இந்த நான்கு பிரிவுகளும் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. இது ஒரு சமூக அமைப்பு. இதை புரிந்து கொள்ளாமல் இந்த அமைப்பு முறைதான் வீழ்ச்சி. இதை புரிந்து கொள்ளாமல் இந்த அமைப்பு முறைதான் வீழ்ச்சிக்கே காரணம் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள் என்கிறார் கோல்வாக்கர். பஞ்ச் ஆஃப் தாட் 8வது அத்தியாயம் பக்கம் 107-108 இவ்வாசகங்களை நீங்கள் காணலாம். ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அரசாங்கத்தை பற்றி கோல்வாக்கர் தனது நூலில் என்ன கூறுகிறார்? இன்றைய அரசாங்கம் ஒரு அதர்ம ராஜ்யமாகும், தர்மத்திற்கு எதிரான ராஜ்யமாகும். சமூகத்தின் பெருமை மிக்க பழக்க வழக்கங்களை பற்றிய இவர்கள் கவலைப்படுவதில்லை. நம்முடைய மூகாதிய காலத்திலிருந்து இந்த காலம் வரை நமது தர்மத்தின் வழியிலான தத்துவங்களை இந்த அரசு அழித்து வருகிறது. In fact, it is out to demolish all that has come down to us as our ancient life concepts. இது ஆத்மார்த்தத்தின் போக்கு. நமது தேசியத்திற்கு விரோதமான போக்கு. இப்படிப்பட்ட மோசமான கருத்தியின் கீழ் நாம் இருப்பதை விட பாவம் வேறு எதுவும் இல்லை. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் உழல்வதை விட பச்சனை கடந்து சாவதே மேல் என்று எழுதுகிறார் கோல்வாக்கர். வை ஹிந்து ராஷ்டிரா என்ற நூலில் இவர் வலியுறுத்தும் தர்மம் என்பது என்ன? பார்ப்பன தர்மம், வர்ணாசிர தர்மம், ஆரிய தர்மம், சமஸ்கிருத தர்மம். சுயம் தேவைக்காக ஆரம்பத்தில் சேரும் ஒவ்வொருவரும் எடுக்கும் உறுதிமொழியிலேயே இந்து தர்மம் என்பது சமஸ்கிருத தர்மம் என்று தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதை ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, சாதி அமைப்பே பச்சையாக ஆதரிப்பவர்கள் தான் இந்த ஆரம்ப கூட்டம். கோல்வாக்கர் எழுதிய ஆரம்ப வேதநூல் சாதி அமைப்பை எப்படி பச்சையாக ஆதரித்து எழுதுகிறது என்பதை இதோ பாருங்கள். வடமேற்கு வடகிழக்கு பகுதிகளை முகமதியர்கள் மிக சுலபமாக வென்றுவிட்டார்கள். அதற்கு காரணம் அந்த பகுதியில் புத்த மதம் சாதி அமைப்பு முறையை தகர்த்து பலவீனப்படுத்தியதுதான். ஆனால் அதற்கு நேர் மாறாக டில்லியிலும் உத்தரப்பிரதேசத்திலும் இந்து மதம் முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சிக்கு பிறகும் உறுதியாக ஆறாமல் அறியாமல் இருப்பதற்கு காரணம் இந்த மாநிலங்களில் சாதி அமைப்பு முறை கடுமையாக பின்பற்றப்பட்டதுதான். History proves that Mohammedans could win over the northwest, northeast area easily, where Buddhism has shattered the pattern of the caste system. But contrary to this, the Hindu religion was strong in Delhi and Uttar Pradesh despite Muslim rule, because the caste system was strictly followed there. Another bunch of thoughts. இது மட்டுமா? இன்னும் பச்சையாகவே அந்த நூலில் கோல்வாக்கர் எழுதுகிறார். சில நீண்ட காலமாக சாதி அமைப்பு முறையை எதிர்த்துக் கொண்டே வருகிறார்கள். பழங்காலத்தில் சாதி அமைப்பு முறை இருந்தது. நாம் அதன் உச்சியில் இருந்தோம். ஆனால்
இந்த ஜாதி அமைப்பு முறை நமது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருந்தது என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. உண்மையில் இந்த ஜாதி அமைப்பு சமூகத்தில் ஒற்றுமையை காப்பதற்கே உதவி செய்திருக்கிறது. There is nothing to prove that the caste system ever hindered our social development. Actually, the caste system has helped to preserve the unity to our society. இப்படி சாதி அமைப்புக்கு பச்சையாக நடைபாவாடை விரிக்கும் கூட்டம் தான் ஆர்எஸ்எஸ். இவர்களை விட ஆபத்தான கூட்டம், ஒழுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு எதிரான கூட்டம் எங்கேயாவது உண்டா? அது மட்டுமல்ல, சோசியலிசத்தையும் இவர்கள் கடுமையாக எதிர்த்தனர். சோசியலிசத்தின் பெயரால் என்ன நடந்திருக்கிறது? சீனாவில் என்ன நடந்ததோ அதுதான் இந்தியாவிலும் நடக்கும். நிலப்பிரபுக்கள் ஒழிக்கப்பட்டன. சொத்துக்களை நஷ்டஈடு கொடுக்காமலே எடுத்துக்கொள்ள கோர்ட்டுகளுக்கு உரிமை உண்டு. கூட்டு பண்ண விவசாயம், வங்கிகள் தேசியமயமாவதும் நடக்கும். இப்படியெல்லாம் நாம் அடிமைகளாக்கப்படுவோம். இது கல்லில் செதுக்கப்பட்டிருக்கும் உண்மை. சோசியலிசத்திடம் எச்சரிக்கையாக இருங்கள். சோசியலிசம் என்பது வர்க்க மோதல் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதாகும். அதனால் மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. ரஷ்யாவிலே எந்த நன்மையும் மக்களுக்கு ஏற்படவில்லை என்று கோல்வாக்கர் எழுதுகிறார். சோசியலிசம் அல்ல, இந்து ராஷ்டிரமே தேவை. நாட் சோசியலிசம் பட் ஹிந்து ராஷ்டிரா என்ற தலைப்பிலே கோல்வாக்கர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அது ஜனநாயகத்தையே எதிர்க்கிறார். இந்து மதத்தின் அடிப்படையிலே இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கை அமைய வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கை. நோபாலம் தான் இந்து நாடு என என்பதால் இந்தியாவின் தலைசிறந்த நண்பரான நோபால நாடாக இருக்க வேண்டும் என்று சிக்கிம், பூட்டான், நோபால நாடுகளுக்கு இந்திய அரசியல் அமைப்பில் மிக சிறப்பான இடத்தை தர வேண்டும் என்று இவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆதாரம் ஆர்எஸ்எஸ் ஆதரவு ஆர்கனைசர் July 2, 1967. அமெரிக்காவோடு நல்லுறவு கொள்ள வேண்டும் என்று இவர்கள் குறிப்பவர்கள். சோசியலிச கொள்கையை எதிர்த்து அமெரிக்க நாட்டோடு இந்தியா உறவு கொள்ள வேண்டும் என்று இவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆதாரம் ஆர்கனைசர் 26 ஜனவரி 1965. மொழி பிரச்சனையில் இவர்கள் கருத்து என்ன தெரியுமா? ஆங்கிலத்தை கடுமையாக எதிர்ப்பதோடு மட்டுமல்ல, சமஸ்கிருதமே ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று வலியுறுத்துபவர்கள். அந்த காலம் வரும்வரை இந்தி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்பவர்கள். கோல்வாக்கர் எழுதுகிறார், மொழி பிரச்சனைக்கு ஒரு தீர்வுதான, ஒரே தீர்வுதான் இருக்கிறது. சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாக வருகின்ற காலம் வரை இந்திக்கே நாம் முன்னுரிமை தந்து நமது வசதிக்காக ஆட்சி மொழியாக்கிக் கொள்ள வேண்டும். அஸ் எ சொல்யூஷன் டு தி ப்ராப்ளம் ஆஃப் லாங்குவா ஃப்ரங்கா, லிங்குவா ஃப்ரங்கா, டில் த டைம் சான்ஸ்கிரிட் டேக்ஸ் த பிளேஸ், வி ஷல் ஹாவ் டு கிவ் ப்ரையாரிட்டி டு ஹிந்தி ஆன் தி ஸ்கோர் ஆஃப் கன்வீனியன்ஸ். கோல்வாக்கரின் பஞ்ச் ஆஃப் தாட் அத்தியாயம் 8 பக்கம் 113. மொழி வாரியாக மாநிலங்களை பிரித்ததே தவறு என்றும், அதன் காரணமாகத்தான் மொழி பிரச்சனையை எழுகிறது என்றும் இந்த கூட்டம் கூறி மாநிலங்களின் பிரிவினையே எதிர்க்கிறது. இந்தியாவில் மாநில பிரிவினையே கூடாது. மத்திய அரசின் நேரடி ஆட்சியின் கீழ்தான் இந்தியா முழுவதும் இருக்க வேண்டும் என்பது இவர்களின் கருத்து. மாநிலங்கள் பிரிவினையை ஆதரித்து காங்கிரஸ் கட்சி தீர்மானம் நிறைவேற்றிய போது இந்து மகாசபை அதை கடுமையாக கண்டித்து அறிக்கை விடுத்தது. இதனால் மாநிலங்களுக்கு மிக அதிகமான அதிகாரங்கள் கிடைத்து விடுகிறது. கூட்டாட்சி முறை வந்துவிட்டால் ஏராளமான அரசியல் கட்சிகள் வந்துவிடும். அதனால் தகராறுகள் ஏற்படும். ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியாக ஆகிவிடும். அதனால் இந்த பழமை வாய்ந்த பாரத பூமி, பாரத் வர்ஷா சிறிது சிறிதாக பிளவுபட்டுவிடும். அதன் பின் இந்தியா உலகத்தின் முன் மிகப்பெரிய சக்தியாக ஐரோப்பாவுக்கு எதிராக வளர முடியாது. ஆதாரம் இந்து மகாசபை வெளியீடான ட்ரூத் விச் இஸ் யூனிட்டி, பக்கம் 241. ஆர்எஸ்எஸ் தலைவர் கோல்வாக்கர் கூறியது என்ன? 1954 மாநிலங்களில் புனரமைப்பு கமிஷன் பரிந்துரைகளை கடுமையாக எதிர்த்த கோல்வாக்கர், இதனால் நாடே சிதறி போய்விடும் என்றார். மொழி அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்காமல் அதற்கு பதிலாக ஒரே அரசாங்கமே இருக்க வேண்டும், அதுவே இப்போது அவசியம் என்றார். எ யூனிட்டரி கவர்மெண்ட் பிரைம் நீட் ஆஃப் தி ஹவர். ஆதாரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா 4/26/1956. ஆர்எஸ்எஸ்ஸின் அரசியல் வடிவமான பாரதிய ஜனசங்கம் கூறியது என்ன? ஜனசங்கம் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டத்தை திருத்தி கூட்டாட்சி முறையை ஒழித்து இந்தியாவை ஒரே நாடு என்று பிரகடனப்படுத்துவோம். 1957 பாரதிய ஜனசங்க தேர்தல் அறிக்கை, புதுடெல்லி பாரதிய முத்திரணாலயா வெளியீடு, பக்கம் 7. 1951 ஜனசங்க தேர்தல் அறிக்கையிலும் ஆர்எஸ்எஸ் வெளியீடான இட்ஸ் கல்ட் என்ற நூலிலும் தனித்தனி மாநிலங்கள் கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பார்ப்பனர்களின் மொத்தமான பேசுவா ஆட்சியே இவர்கள் மீண்டும் ஏற்படுத்த துடிக்கிறார்கள் என்பதை பிரிட்ஸ் 7 இவ்வாறு படம் பிடித்து காட்டியது. பிரிட்ஸ் 7 கூறியிருப்பது, அண்மை காலம் வரையில் மராட்டிய அரசியலானது படித்த பார்ப்பனரை தனியார் இயக்கத்தில் இருந்து வந்தது. இவர்கள் மராட்டிய வரலாற்றில் வேறொன்று இருக்கும் இந்து மரபை பற்றிய கனவுகள் கண்டு கொண்டிருந்தனர். மீண்டும் பேசுவா